அடுத்ததாக இளைஞர்களின் லேட்டஸ்ட் கனவு கண்ணி நடிகை ஷாலு ஷம்பு அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். இட்ஸ் ஓகே, ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எஸ்கியூ பிக்சர்ஸோட கடைசி காதல் கதை. ஸோ என்னை முதல்ல கூப்பிடும் போது நான் என்ன பேசுவேன் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் நானுமே இண்டஸ்ட்ரிக்கு வெரி நியூ. படங்கள் அப்படின்னும் போது ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். எனக்குமே வந்து இட்ஸ் பீன் லைக் 7 to 8 years. பட் ஆனால் வாய்ப்புகள் வருது, பட் ஆனால் அதை ஃபில்டர் பண்ணி நமக்கு இது சரியாக இருக்குமா அந்த மாதிரிலாம் யோசிச்சு யோசிச்சு அண்ட் தென் நான் வந்து ஃபோட்டோஷூட்ஸ் அந்த மாதிரி மாடலிங் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் ப்ராஜெக்டில் எல்லாருமே வந்து நியூ ஃபேஸஸ், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம், இந்த ட்ரெய்லர் லான்ச் ஆனதுலேருந்து இந்த சாங்லேருந்து எல்லாமே பார்க்கும் போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஆகாஷ் ஹி டிட் அ வெரி வண்டர்ஃபுல் ஜாப். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க இதில் ஒர்க் பண்ணதை. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இவங்க இருக்கிற இடத்துல என்னை பேச வச்சதுக்கு ஆக்கிவிஸ் அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ என்டையர் டீமுக்கு வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். அண்ட் மீடியா அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். முக்கியமான கதாபாத்திரத்தில் இடம்பெற்ற நடிகர் சாம்ஸ் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த படத்தை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிற எனது அன்புக்குரிய இயக்குனர் பாக்யராஜ் சார், கே எஸ் ரவிக்குமார் சார், சீனு ராம்சாமி சார், அன்பு நண்பர் சிவராஜ் சார் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். மேடையில் அமர்ந்திருக்கும் படக்குழுவருக்கும், எதிரில் அமர்ந்திருக்கும், நின்று கொண்டிருக்கும், உள்ளே வெளியே போய் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு போலீஸ் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். நல்ல அருமையான வாய்ப்பை தந்த ஆர்கேவி சாருக்கும், அந்த வாய்ப்புக்கு நல்ல வசதியை தந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்கேவி சார் ஏதோ ஒரு நோட் புக் ஒன்று வச்சுருக்காரு, ஒரு ஃபுல்லாக ஒரு 1000 சில கதைகள் எடுத்து எனக்கு அடுத்த ஜென்மத்திலையும் சேர்த்து டைரக்ட் பண்ணுவார் போல இருக்கு. கதை திருட்டு போல அந்த நோட்டை திருடிக்கலான்னு நினைக்கிறேன். ஊர்பட்ட கதை இருக்குது அதில். ஆனால் இதே மாதிரி எனக்கும் ஆக்சுவலாக படத்தில் நடிக்கும் போதெல்லாம் சின்ன சின்ன காமெடிலாம் அப்படியே டக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அதனால் நானும் ஒரு டைரி போட்டு நாய் காமெடி நரி காமெடி அப்படிலாம் எழுதிட்டு வச்சுருப்பேன். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து அந்த நோட்டை திரும்ப பார்த்தா எந்த நாய் எந்த கரடி ஒன்றுமே புரியாமல் திருப்பி அப்படியே பிச்சு தெளிஞ்சிருக்கேன். இவர் எப்படி 1000 கதைகளையும் யோசித்து திருப்பியும் எடுப்பார் அப்படின்றது தெரியல. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இவ்வளோ கதைகளை ஒரு இயக்குனர் வச்சுருக்காரு அப்படிங்கிறது. எனக்கும் இந்த படம் சம்மந்தமாக வந்து சொன்னார், சாம்ஸ் இதில் உங்களுக்கு ஒரு 2 நாள் ஒர்க் இருக்குது. என்ன சார், 2 நாள் தானே சார், பட் ஆனால் நிறைவாக வர மாதிரி விஷயமா இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மேட்டர் மீட்டர் கேட்டதுக்கப்புறம் கதை சொல்லட்டோம் அப்படின்னாரு. கதை சொன்னால் நான் தூங்கிடுவேனே சார் அப்படின்னு. தூங்க முடியாது சார் உங்களால் அப்படின்னு சொல்லுங்கள் சார்னு சொல்ல, அதே மாதிரி தூங்க முடியல, ஏன்னா 2 நிமிஷம் தான் சொன்னார் எனக்கு. பொதுவாக நான் வந்து இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டு நடிகர்ல எனக்கு மனோபாலா சார் சொல்லுவார், என்னடா சாம்ஸ் என்னடா பண்ணிட்டுருக்கேன்னு. நான் சோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், என்ன ஒரு டைரக்டர் ஒருத்தர் கதையை சொன்னார், அதான் அந்த ரோல் நான் பண்ணலாமா வேணாமான்னு. ஏண்டா கதையை கேட்டுடலாமாடா நடிப்பேன் அப்படின்னாரு. அப்போ தான் சார் உள் வாங்கி பொங்குறதுக்கு வசதியாக இருக்கும்னு. உள் வாங்கி பொங்குறதுக்கு நீ என்ன கடலாடா, கரன்சியை பார்த்தோமா கல்லாக கட்டினோமா கவுந்தடிச்சு படுத்தமான கதையெல்லாம் கேட்டாடா நீ நடிக்கிற, ஏன்டா இது கேட்குறதுனால ஏதோ 2 நாள் எக்ஸ்ட்ரா ஓட போகுதா அப்படின்னு சொல்லி மைண்டை மாற்றி விட்டு கடைசியில் யார் வந்தாலும் மீட்டர் எவ்வளோ டேட் என்ன அப்படின்னு கேட்டு ஓடி ஓடி போயிடற மாதிரி இருந்தது. பட் அவனால் அவர் சொல்லும்போது சரி 2 நாள் ஒரு நிறைவாக வருவேன் அப்படின்னாரு. சரி ஓகே ரைட் சார் வரேன், என்ன பண்ண போகிறாருனே தெரில, போவோம் உள்ள அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் ரோலுங்கிறாரு அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டா. மனுஷன் வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர் சார். 2 நாள் தான் என்ன கேட்டார், வச்சு செஞ்சிட்டார் சார். காலையில் 9:00 to 9:30 வரைக்கும் தொடர்ந்து நான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன். டயர்டாகுது, காமெடி பண்ண போனானா இல்லை கல்லுடைக்க போனானே தெரில. நடித்தது 2 நாள், அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்தது 4 நாள். அந்தளவுக்கு போட்டு சக்கப்படி புரிஞ்சிட்டார் எனக்கு. அதாவது படத்துலேயே மொத்தம் 60 சீனு, நான் 120 சீன் நடிச்சிருப்பேன் போல இருக்கு. வளைச்சி வளைச்சி நடிச்சிருக்கேன். சாப்பிட உடலை சாப்பிட்டமானேன், சரி கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னாரு. அப்படி நான் ஷார்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. ஷார்ட்டா சாப்பிட்டுட்டே பேசுகிற மாதிரி அப்படி ஷார்ட் நடிச்சிருங்களேன் அப்படின்னாரு. சரி இதுதான் முடிஞ்சுன்னு பார்த்தா சரி 6 மணி வரைக்கும் ஷூட் முடிஞ்சுது சார், அதுக்கப்புறம் போகுது 9:00 வரைக்கும் போகுது அப்படின்னாரு. ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டுமா சார் அப்படின்னா, ஏன் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க, குளிச்சிருங்களேன் அப்படின்னாரு. அடடா என்ன ஒரு தங்கமான குளிச்சிருங்கிறாரு அப்படின்னு, எதுக்கும் கதவை திறந்து வச்சிருக்குள்ளீங்கன்னாரு. ஏன் சார் அப்படியே ஷார்ட் எடுத்துக்கிறேன்னாரு. சார் என்ன கவர்ச்சி படம் எடுக்கிறீங்கன்னு, உங்களை வச்சு எப்படி சார் கவர்ச்சி படம், எவன் பார்ப்பான், ஷார்ட்டை வச்சுக்கிறேன் நீங்கள் அப்படியே மிட் வரைக்கும் வச்சு எடுத்துக்கிறேங்கிறாரு. அதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு சின்ன வீடு இருக்குது, அந்த சின்ன வீடாக ஒரு சீன் இருந்தது, இதுக்கும் ஏதாவது பிளான் இருக்கா சார்னு. இல்லை நான் இதை சிம்பிளாக எடுக்கிற ஐடியாவில் இருக்கேன்னு அதை முடிச்சு விட்டார். அதை மட்டும் டீட்டெயில்டாக எடுக்கல எனக்கு.
ஸோ இது மாதிரி இன்னும் அதை சுருக்கமாக சொன்னோம்னா ஆக்சுவலாக மயங்கோபி அங்கேருந்து உட்காந்துருந்தார் அந்த நடிக்க வரும்போது. நான் தொடர்ந்து நடிக்க போயிட்டே இருக்கேன். மயங்கோபி சாருக்கு என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும் ஆசை. ஆமாம் சாம்ஸ், நீ எப்படி சினிமாவுக்கு வந்தார் அப்படின்னாரு. அதாவது சார், இந்த கிரேசி மோகன் சார் ட்ரூப்பில் நான் ஜாயின் பண்ணேன் சார் ஷார்ட் அடி அப்படின்னு. ஸோ ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். போனேன், போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆ சொல்லுங்கள், அந்த கிரேசி மோகன் சார் ட்ரூப்பில் 1990 சார் ஷார்ட் அடிப்பேன். கடைசி வரைக்கும் நான் மயங்கோபிட்டு என்னுடைய கதையை சொல்லவே இல்லை சார். வளைச்சு என்னை வச்சு அந்த இடம் எடுத்திருக்காரு. பட் ஆனால் திருப்தியாக இருக்குது. பட் சில சீன்லாம் எடுக்கும்போது அவர் சொல்லியிருந்தார், சாம்ஸ் இந்த சீன் பாருங்கள் தியேட்டரில் எகிரும் அப்படின்னாரு. டப்பிங் பண்ண போனேன் சார், எதுவும் எகிரும் நீங்கள் எங்கே சார் எங்கள் சீன் அப்படின்னா, டப்பிங் எடிட்டிங்கில் எகிரிடுச்சு அப்படின்னாரு. டப்பிங் தியேட்டர்லேயே சீன் எகிரிச்சு, ஆனால் அதை மீறி நான் படத்தில் துரு ஓட்டிருக்கேன்னா அப்புறம் என்னை வச்சு எவ்வளோ சீன் எடுத்துகிட்டு பாருங்க. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக வச்சுக்கேன். சாருக்கு வந்து இந்த ஜோசியம் இதிலெல்லாம் கொஞ்சம் பயங்கரமான நம்பிக்கை உண்டு. இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த இந்த ஜோசியரை போய் பார்த்துருக்காரு. அவரை போய் பார்த்துருக்காரு, அவர் இந்த படம் எப்படி இந்த வளர்ச்சி அப்படின்னு கேட்டுருக்காரு. எதுவும் சொல்லியிருக்காரு சார், அவர் சொல்லிட்டார் சார் படம் ஹிட் தான், படம் சூப்பர் அப்படின்ட்டார். எனக்கு தெரிஞ்சு கோடம்பாக்க ஏறும் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜோசியர் ஒரு வார்த்தை கேட்டு போய் படம் எடுத்திங்கன்னா படம் ஹிட்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு. ஸோ சந்தோஷமாக இந்த படத்தில் நான் நடிச்சு முடிச்சிருக்கேன். அற்புதமாக வந்திருக்கு, வெரி ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் நான் நடிச்சு முடித்தது. ஒரு த்ரோட் ஒரு ட்ராவல் நல்லாயிருக்கு இதில் நடித்தது. இந்த படம் மாபெரும் வெற்றி பண்ணணும். படத்தில் இருக்கிற குழுவினர் அனைவருக்கும் எனது பாராட்டுகள். இசையமைப்பாளர் புதுசாக பண்ணியிருக்காரு, 1000 பாடல்கள் பண்ணவர். எனக்கு என்னுடைய ஃபேவரட் சாங் வந்து அந்த லட்டு. ஸோ அந்த ஊதா கலர் ரிப்பன் பண்ணவர் தான் பண்ணியிருக்கார், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார். ஸோ படம் மாபெரும் வெற்றி பெற எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களை ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி சாம் சார். நீங்கள் சொன்ன இதுக்கு அடுத்த படத்துக்கு நான் யாராவது நடிகர்கள் தேடி போனால் ரொம்ப பயங்கரமாக பிழிஞ்சு எடுக்க போகிறேன்னு பயப்பட போகிறாங்க. பரவாயில்ல, ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக